அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். நான் பிரம்மமுத்ரா கிளாஸ் வந்து செகண்ட் டைமாக அட்டன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பேட்ச்லேயே அட்டன் பண்ணேன், இப்போ ஃபோர்த் பேட்ச்லேயும் அட்டன் பண்ணுறேன். ஏன் திரும்பவும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்ச்லேயே நிறைய சேஞ்சஸ் எனக்குள்ள, இன்னும் ஆசை, இன்னும் இவ்வளோ ஒரு கிளாஸில் இவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும்போது இதில் ட்ராவல் பண்ணும்போது இன்னும் எவ்வளோ மாற்றங்கள் ஏற்படும் நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிறத ஒரு ஆசைப்பட்டு தான் நான் திரும்பவும் அட்டன் பண்ணேன். ஆனால் நிறைய ரிசர்ச் இன்றைக்கி போய் டேஸ் தான் போயிருக்கு, ஆனால் இதுலேயே அவ்வளோ அழகாக ஒரு விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ மாற்றத்தை உருவாக்குமா, ஒரு ரொட்டீன் லைஃப்பில் நமக்குள்ளே இவ்வளோ ஒரு மாற்றத்தை உருவாக்குது இந்த ஒரு விஷயம் அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. முன்னாடி தான் ஏன்னா நம்மளே நம்ம நினச்சி பின்னாடி பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம இவ்வளோ மாறி நம்ம இருக்கோமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது அழகாக திருமாறுன்றதை வந்து ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு விஷயத்தை இவ்வளோ விதமான மாற்றங்கள் இருக்குது. கண்டிப்பாக இது ஒவ்வொருத்தரும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் எல்லாருமே இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தான் பிறந்திருக்கும். அப்போது ஒவ்வொருத்தரும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழணும். கண்டிப்பாக அந்த கடவுள் எல்லாத்துக்கும் அந்த பிளஸ்ஸிங் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். குருவே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் நடந்துட்டுருக்கக்கூடிய நிலையில் அடுத்த பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த பேட்சில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. எந்தெந்த டேல எந்தெந்த மாதிரியான ஸ்கெடியூலில் ரன் ஆக போகுது, இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா www.amsouls.com அப்படின்றக்கூடிய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலும் சரி, அதே மாதிரி 9087808808 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாலும் சரி, உங்களுக்கு ப்ரௌச்சர் கொடுப்பாங்க அண்ட் ஃபீட்பேக்ஸும் கொடுப்பாங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, பல பேருக்கு கேள்வி என்னென்னா நம்மளோட வெற்றியும் நம்மளோட தோல்வியும் இந்த கர்மா தான் தீர்மானிக்குதா அப்படின்னக்கூடிய ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அதாவது இன்றைக்கி நான் இங்கே வாழ்க்கையில் அடையக்கூடிய வெற்றியாக இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் நான் ஏற்படக்கூடிய தோல்விகளாக இருந்தாலும் சரி, இந்த கர்மா தான் முடிவு பண்ணுதா அப்படின்றக்கூடிய கேள்வி. அப்போது நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே இந்த வினைப்பயனோட ஒரு விஷயமாக அமையும் சில விஷயங்கள். இப்போ திருக்குறளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஊழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி அதிகாரம் திருவள்ளுவர் கொடுத்துருப்பார். இந்த கர்மாப்படி தான் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் நடந்துட்டுருக்குது அப்படின்னக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும். அதே மாதிரி ஜாதகம் எழுதப்படும் போதும் எந்த விஷயம் போட்டு எழுதுவாங்க அப்படின்னா, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம், வரதனி குல சம்பதம், பதவிபூர்வ புண்ணியனாம், லிக்கித ஜென்ம பத்திரிகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாசகம் போட்டு தான் ஒரு ஜாதகமும் எழுதப்படும். என்னென்னா அவன் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றாற் போல இந்த உடம்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உடம்பு எதை எதை அனுபவிக்க போகுது அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஜாதகமாக இங்கே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் எழுதி தான் இந்த ஜாதக கட்டமே போட்டு ஒரு ஜாதகர் கையில் கொடுப்பாங்க, ஒரு ஜோதிடர் கையில் கொடுப்பாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு விஷயமும் இப்படி தான் நடக்குதா, அப்போ இந்த மனிதனுக்கு இங்கே என்ன தான் வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எல்லாமே அப்படி ஒரு கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போவாது, எல்லாமே விதி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போவாது. இதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா விதிக்கால் மதி முக்கால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது இங்கே விதின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படியான முடிவுகளை எடுத்து நம்ம இங்கே செயல்பட போகிறோம் அப்படின்றத பொறுத்து சில விஷயங்கள் மாறுது. இதை தான் திருவள்ளுவர் கூட தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது தெய்வத்தால் உங்களுக்கு கர்மாப்படி உங்களோட விதிப்படி இந்த ஒரு விஷயம் இல்லைனாலும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களால் நிச்சயமாக ஒரு விஷயத்தை மாற்ற முடியும் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல அவர் ரெஜிஸ்டர் பண்ணுறார். இதே மாதிரி திருமூலர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முந்தை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பிந்தை வினையை பிடித்து பேசுவார்கள், சென்னியின் வைத்த சிவனருளாலே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது இந்த நான் யார் இந்த தன்மையை உணரக்கூடியவன், இங்கே என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளக்கூடியவனுக்கு என்னென்னா பின்னாடி வரக்கூடிய கர்மாவையும் சரி இப்போ இருக்கக்கூடிய கர்மாவையும் சரி அறுத்து எரியக்கூடிய அளவுக்கான ஒரு சக்தி என்பது அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ கர்மான்ற ஒரு விஷயம் இருந்தாலும் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படியான செயல்கள் பண்ணி இதை நம்ம ஓவர் கம் பண்ணி போக போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இப்படி தான் இது நடக்கணுன்ட்டுருக்கு, அதனால் நடந்துருச்சு, இது நடக்கணுன்ட்டுருக்கு, இது நடந்துருச்சு அப்படின்னா இப்போ நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது? இப்போது ஏதோ ஒரு இடத்துல நம்ம செஞ்ச செயல்களுக்கான ஒரு விளைவாக தான் இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா, அப்போ நீங்கள் ஆரம்பத்தில் எல்லாமே அப்படி தான் இருக்குது, எல்லாமே அப்படி தான் இருக்குது, இன்றைக்கி இது விதிப்படி தான் நடக்குது, விதிப்படி தான் நடக்குதுன்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணதுனால தானே இப்போ ஒன்று இங்கே நடக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு சுதந்திரம்ன்றது ஒன்று இருக்குன்னா, அப்போ இந்த இடத்துலையும் ஒரு சுதந்திரம்ன்றது இருக்க தானே செய்யணும். அப்போ அதனால தான் சஞ்சீதம் பிராப்தம் ஆகாமியம்னு சொல்லக்கூடிய இந்த மூணு வகையான கர்மால் ஆகாமிய கர்மனா என்ன, இந்த ஜென்மத்தில் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை வைத்து எந்த விஷயத்தை நீங்கள் தேடிக்கிறீங்க, எந்த மாதிரியான கர்மாக்களை சேர்த்துக்கிறீங்கன்றது தான் இந்த ஆகாமிய கர்மா. அப்போது விதி அப்படின்ற ஒரு விஷயத்தை முழுமையாக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இப்படி நம்பி 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 உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்துருவீங்க. செயல்கள் இங்கே அவசியமாக இருக்குது. அப்போ வெற்றியும் தோல்வியும் அது விதி தீர்மானித்தாலும் சில விஷயங்கள் நீங்கள் செயல்கள் மாற்றும்போது செயல்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது நிச்சயமாக அது மாறும். எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ விழிப்புத்தன்மையில் இருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் நடத்துகிறீங்க, அதனால தான் ஒரு ஒரு கிளாஸ்லையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும்னா விழிப்புத்தன்மையில் இருங்க, கான்ஷியஸாக இருங்க, அவேர்னஸாக இருங்க, ஒரு ஒரு நொடி பொழுதும் கவனமாக இருங்க. ஏன்னா இப்போ ஒரு ஒரு நொடியிலையும் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் தான் அதோடய விளைவு தான் வந்து ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா,
இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபோனை எடுத்து இங்கே நீங்கள் வைக்கிறீங்க டேபிளில். இப்போ நீங்கள் இங்கே பார்க்காமையே அந்த ஃபோனை பார்க்காமையே எடுத்து அப்படியே நீங்கள் ஏதோ ஒரு கவனம் இல்லாமல் இப்படி ஃபோனை வச்சுறீங்க அப்படின்னா ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சிரும். இது கவனம் இல்லாமல் நீங்கள் ஒரு டேபிளில் சரியாக வைக்காதனால ஃபோன் கீழே விழுந்து உடஞ்ச உடனே ஐயோ இது வந்து விதிப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இருக்க முடியாது. இந்த இடத்துல நீங்கள் முழு கவனத்துடன் அந்த ஃபோனை எடுத்து பத்திரமாக நீங்கள் இப்படி பார்த்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த ஃபோன் கீழே விழுந்து உடையிறதுக்கு வாய்ப்பு. அப்போ இந்த இடத்துல ஒரு செயல் என்ன இருக்குன்னா, நீங்கள் இங்கே வைக்கக்கூடிய கவனம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த கவனத்தோடு நீங்கள் எடுத்து அங்கே வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று நடந்து கீழே விழுதுன்னா நீங்கள் அதை கர்மான் ஏற்றுங்க. பட் செயல்கள் பண்ணும்போது கவனம் இல்லாமல் ஒரு செயல்களை பண்ணிவிட்டு அதனால் வரக்கூடிய விளைவுகளுக்கு நீங்கள் கர்மா இது விதி அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அது பொறுப்பாகாது, இந்த பிரபஞ்சம் அதுக்கு பொறுப்பெடுத்துக்காது. அப்போது இங்கே விதின்ற ஒரு விஷயம் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் இங்கே செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக பல விஷயங்களை மாற்றிக்க முடியும். இதுக்கு பல எக்ஸாம்பிள் இருக்குது, ஊழ்வினை இருக்குது இல்லைன்னு சொல்லி சொல்லலை. பட் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதை நம்ம எப்படி பார்க்குறோம், எந்த அவேர்னஸில் இருந்து நம்ம அதை வழி நடத்துகிறோம், எந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்லேருந்து நம்ம வழி நடத்துகிறோன்றதை பொறுத்து ஒரு ஒரு விஷயமும் மாறுது. அதனால் வெற்றியும் தோல்வியும் விதிப்படி இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய சக்தி என்பது நம்மகிட்ட உண்டு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நிறைவு பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.